இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு உள்ள கோபம் இல்லை, அக்கறை. சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்றும் பட்டிமட்ட மரம் போட்டு எங்களை அந்த அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க, எங்கள் ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதீங்க. எல்லாரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினாரு. நல்லவேளை கூழ் சிரச கண்ணின்னு சொல்லிடல, நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கூழ் சிறு கூப்பிட்டு நிகழ்ச்சி என்ன ஆகிறது? அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயோன் சிவா, துறப்பாடி. துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேர ஊரையும் சேர்த்துருக்காரு. இங்கே பேசணும் சொன்னார் கேமராமேன கண்ணி அப்படின்னாரு, மினிஸ்டர் கண்ணி அப்படின்னாரு, அவனும் கண்ணி சொன்னாரு, எல்லாரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினாரு. நல்லவேளை கூழ் சிரச கண்ணின்னு சொல்லிடல. இங்கே கதாநாயகி வரல, இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல, அதுக்கு பதிலாக வந்துட்டான் நினைக்கிறேன். ஆமாம், நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணமும் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கூழ் சிறு கூப்பிடுங்கள நிகழ்ச்சி என்ன ஆகிறது? அல்ல, என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தே நீங்கள் அவரை கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாரு. அதுக்காக ஆம்பளை பதில் உட்காரல, அவர் அப்படியா மாறிட்டார். பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டு பேருக்கும் பெண்ணு, அவர் ஆம்பளை இல்லையா அவர். அதளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னொரு இல்லையோ, கூசிரியஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார். ஓகே, இருந்தாலும் வந்தோம் வாழ்த்து இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க, ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை போட கொண்டாருல. இங்கே ரெண்டு பேரும் பார்த்துங்க, பொம்பளை வருஷம் போட்டால் ஒரு ஆம்பளை. ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய பக்கத்தில். ஆமாம், கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்கோம், ஊடகம் ஊடகம் பேசுவோம். பத்திரிகை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்குலாம் அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இப்போ நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்ல, இந்த ரெண்டு வருஷம் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் ஹிட் ஆகிறது காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்காக ரசிகர்கள் வெட்டியடைய வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெற்றியடை வச்சிருக்காங்க. ரெண்டு படத்தையும் அவங்க வெற்றியடை வச்சிருவாங்க. எப்படி அது ஆசிரியர்கள் சிலதெல்லாம் போகுது, அந்த மாதிரி பத்திரிகை ஆசிரியர் மாதிரி, அது மாதிரி கதாசிரியர் பாடலாசிரியர் ஆசிரியருங்கிறது அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கணும். பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லைங்க, அதாவது கதை திருடன். அவர் சொன்னார் ராம ராம பரத சொன்னார்ல, முன்னெல்லாம் அங்கே எங்கேயாவது கசிட்டு இருப்போம், ஒரு டீ கடை உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லுவோம். அப்போ ஊரில் போனால் அங்கே நண்பர் இருப்பாங்க, அவங்க கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுட்டு கதையை சொல்கிறதான் சொல்லி சொல்லிட்டு இருக்குது. அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க. அதை கதை சொல்ல போய் இது எங்கே சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். இந்த பயத்துலேயே நிறைய பேர் இதயம் முரளி மாதிரி, ஒருவர் சந்தூர் மாதிரி காதல் மனசுல வச்சுட்டாங்க இல்லை. அது மாதிரி இன்னைக்கு ஒருதல காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்னைக்கு இது பயமாக இருக்கு. இன்னைக்கு கதை திருட்டு அப்படி இருக்குது. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க, உள்டா பண்ணுறாங்கிற விஷயம், அது வேற விஷயம். சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே அந்த மாதிரி இப்போ டிஸ்கஷன் போச்சு. நாலஞ்சு இருபது கதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம். இப்போ அதுவும் போச்சு. பயம் பயம் பயம், கமலாசன் சொல்கிற மாதிரி கதை பண்ண கதை வெளி சுருக்கே பயமாக இருக்கு. இந்த மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியர்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்.
வீட்டில் எட்டு பேர் இருந்தால் ஆறு பேர் நோயாளியாக இருக்கான், ரெண்டு பேரும் தான் அவங்களை பார்த்துக்கணும் இருக்கான், அவன் இன்னும் நாலு வருஷத்துக்கு அவங்க நோயாளியாயிருவான். இன்னைக்கு குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிற விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தெல்லாம் மறந்து தான். இன்றைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வருது சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை கேழ்வரு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான குடும்பாங்க, அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு கேழ்வரு சாப்பிட்றான், அவன்தான் கோதுமை சாப்பிட்றான், உள்டா போச்சு. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்னைக்கு அது பூவா அன்னைக்கு திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு சிறுதானியங்கள்லாம் இன்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆழ்தானியத்துல இருந்து இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு குறிப்பிட்டு வருது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டு போட்டு இல்லை, இப்போ இன்னைக்கு ஆழ்தானியத்துல வந்து இன்னைக்கு சாதாரண அரிசியும் அதுக்கு இன்னைக்கு விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அது மாதிரி நாட்டு மருந்து, கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கல் போய் நீங்கள் மருந்து வாங்க, எல்லாம் கஷாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே இன்னைக்கு சித்திரம் நாளைக்கு சித்திரமும் வந்து அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வந்துடுது. சராசரி இருக்கும்போது பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்குது, எந்த மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்கிறது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறோம், விஜய் சார் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு. அந்த திருப்தியோட இப்போ படத்து வந்தான், அதனால் பார்த்து எதை சாப்பிட வாமிட்டு, படம் சரியில்லை, தண்ணி குடிச்சாலும் வாமிட்டு வருது. இப்போ பார்த்தா சார் கல் இருக்குன்றாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் சொன்னா கொடுத்தேன் எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு நாட்டு மருந்து. நான் போய் நாட்டு மருந்தில் தான் இந்த கண்டை கரைச்சேன் சார், ஆப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இது வந்து நம்ம தேடணும். திரும்ப திரும்ப கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலும் போய் இன்னைக்கு வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சொத்து சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிக்க செலவுக்கும் போயிருது. இங்கே யாருக்கும் சேமிக்க முடியல. ஒன்று ஸ்கூலில் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசை வச்சு வாழ்றது பெரும்புழப்பம். அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லாம் மறந்து மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், நோயாளி ஆகிட்டேன் எல்லாருமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான் அது. உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. நம்ம கூட சாமி கொடுக்குறோம், ஓகே, அவன் அவன் என்ன மந்திரம் சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஓகே, நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம மனக்குறையாக கேஸ்ட் வந்துடுறோம், ஓகே. ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி, அங்கே நாம தான் ஐயர். நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையாலே தேங்காய் உடைப்போம், அர்ச்சம் பண்ணுவோம். குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி, குலதெய்வத்திட்டமாக வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாப்பிட்டு வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும் நம்ம கீழே நின்று போயிரு, அதை தள்ளு தள்ளு தள்ளும்பான் கோம்பான். நமக்கு கொஞ்சம் ரோசம் வரும் தள்ளி விட்டோம்னே, சாமிட்டு அங்கே இப்போ எந்த பக்தி வரணுமா, தள்ளுறான் நம்மளுக்கு கோபம் வரணுமா. அப்போ அங்கே கோபம் இருக்கா பக்தி இருக்கானா, அவன் ரெண்டு செகண்டில் உங்களுக்கு கோபம் தான் இருக்கு, பக்தி போயிடுது, தள்ளும்புற அப்படிம்பான், அதுக்கு எழுத்து விட்டுறாங்க. அப்படிலாம் கோயிலாம் இருக்கு, அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அங்கே தான் நம்ம வந்து முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம குறைகளை அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டா அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமாக முதல் தெய்வமாக நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும். அது இன்னொன்று, நிறைய பேர் குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள் முன்னோர்கள் ஆசை, அவருடைய பவர்லாம் அங்கே அடங்கியிருக்கும். சில
சிலர் ஆன்மீகம் நம்புறவங்க நம்புங்க, நம்ம அதுங்க பிரச்சனை இல்லை, நம்புறவங்களுக்கு சாமி, நம்பாதவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்பவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி, நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இது இதில் பேசும்போது இப்போ ராஜன் சார் பேசுவார், என்ன பேசுவார்னா சில தயாரிப்பாளர் திட்டுவார், இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளோ இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா அது நடிகர் மேல உள்ள கோபம் இல்லை, சினிமா மேல உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க பிளானிங் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மேல உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேல உள்ள கோபம் இல்லை. எங்க கருத்து சில சிம கத்து கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம், சிலருக்கு சரியா இருக்கலாம். ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குநர்கள்லாம் நாங்களாம் இயக்குனா ஒற்றுமை தக்கோம், இயக்குநருக்குள்ள சில சில கருத்து ஏற்பாடு இருக்கும். ஆனால் நாங்கள் சினிமா இயக்குநர்கள் இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சில கருத்துக்கள் நீங்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்றும் பட்டிமட்ட மரம் போட்டு எங்களை அந்த அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க, எங்கள் ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதீங்க, சினிமா நல்லா இருக்கணும், மக்கள் வந்து அதனால எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு தவிர இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்குனரும் சரி எங்களுக்குள்ள எல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரி அணைக்கிறதுலாம் சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல, அதாவது நாங்கள் பேசுறத போடுறோம், சில போடுறதான் பேசுகிறோம் அது ஓகே. இடையில திருச்சி விட்டுறாங்க, இடையில உட்காந்து சிலர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்க்கம் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்களில், பைசா அந்த வழியை பார்க்காதே, நாங்கள் சொன்னதை போடுங்க அவங்க பரிசுனாங்களோ அதை போடுங்க, நீங்களா பைசா எங்கள் இயக்குநர் உள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டாதே. நன்றி, வணக்கம்.